வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம், அடி வேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், சிங்களத்தீவிற்கு ஒரு பாலம் வைப்போம், சுந்து நதியின் மிசு நிலவினிலே சேர்ற நம் நாட்டின் பெண்களுடன் சுந்தர தலைவனில் பாட்டி சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று பாடி என் பாரதியை தலைவணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கு என் அன்பு தமிழால் வணக்கங்கள். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நாட்டுக்குலைத்த நடு. ஆம் வெள்ளைக்காரன், நான் வைத்திருந்த கத்தியை பார்த்து பயப்படவில்லை, ஈட்டியை பார்த்து பயப்படவில்லை, வாளை பார்த்து பயப்படவில்லை, ஆனால் ஒரே ஒரு ஊசியை பார்த்து பயந்தான். அது சாதாரண ஊசி அல்ல, கிழிந்து கிடந்த இந்திய தேசியத்தை ஒன்றாக இணைத்த ஊசி, அதுதான் வா ஊசி. அவர்கள் சான்றோர்களே, தன் நலம் பாராது பிறநலம் பேணி தன் நாட்டு சுதந்திரத்தை தன் மூச்சாக கொண்ட பெருமகனே விடுதலை சிந்தனையாளர் வா ஊசி அவர்கள். திருநெல்வேலியில் திண்ணை பள்ளியில் கல்வியை தொடங்கி தன் தந்தை இயக்கிய ஆங்கில பள்ளியில் கல்வி கற்று இந்து கல்லூரியிலும் கார்டுவேட் கல்லூரியிலும் படித்து வழக்கறிஞராக வளம் வந்தார். நெற்றிக்கல் திறப்பினும் குற்றம் குற்றமே நிலைத்து நின்றவர். ஏழை எளியோர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பார்க்காமல் நீதியை நிதிக்கு ஆக்காத செம்மையர். ஒரு தவறிழைத்த நீதியரசர் ஒரு அரசு அலுவலர் மீது வழக்கு தொடுத்து அந்நீதியை நடுநிலைப்படுத்தினார். சான்றோர்களே, தமிழகத்தின் முதல் தொழிலாளர் தலைவர் வஉசி அவர்கள். இந்தியாவில் தொழிலாளர்களின் இயக்கம் கருப்பா சிவப்பா என்று கேட்ட காலத்திலேயே தூத்துக்குடி கோரல்மில் தொழிலாளர்கள் உண்ண உணவின்றி இருந்த போது அவர்களின் வன்பசியை போக்கி வேலை நிறுத்த போரில் வெற்றி கண்டவர் சான்றோர்களே. விடுதலை போரில் மிகுந்த வேட்டை கொண்ட வஉசி தனது 21 வயதில் திலகரின் தலைமையேற்று சுதந்திரத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். கொதியடங்கத்தி அழிப்பது போல உள்ளே முள்ளால் இருப்பது போல இந்த வணிகத்திற்காக வெள்ளையன் இந்தியாவிற்கு வந்தானோ அதே வணிகத்தால் அவனை தரைமட்டமாக்க நினைத்தவர். அஞ்சல் தொடர்வண்டி கப்பல் நிலையங்களில் கை வைத்தால் அந்நிய மொழியம் என்று போராடியவர். ஆங்கிலேயருக்கு போட்டியாக முதல் சுதேசி கப்பலை 40,000 பங்குதாரர்கள் மூலம் இந்தியாவில் தொடர்ந்து நடத்தினார். வந்தால் கப்பலுடன் வருவேன், இல்லையே வங்கக்கடலில் மாய்வேன் என்று கூறி தனது கப்பலை 1:2 மாற்றி பிரான்சில் இருந்து சுதேசி கப்பலை கொண்டு வந்த பெருமை கப்பலோட்டிய தமிழனையே சாரும். சான்றோர்களே, விடுதலை போரில் மிகுந்த வேட்டை கொண்ட வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வங்க பிரிவினை எதிர்த்து போராடினர். இந்த அக்னி ஏற்றிய கடல் ஆங்கில அரசாட்சியை சுட்டது. வீதி சந்திரபாலையின் விடுதலையை கொண்டாடியதற்காகவும் விடுதலையை கொண்டாடியதற்காகவும் 30 மக்களை பார்த்து நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக மூச்சு விடுங்கள், நீங்கள் விடும் மூச்சு காற்று புயலாக மாறும், அந்த புயலில் வெள்ளையர்கள் அழித்து செல்லப்படுவார்கள் என்று வீர முழக்கமிட்டதற்காகவும் சுப்பிரமணிய சிவாவை ஆதரித்ததற்காகவும் உலகில் எந்த ஒரு வீரருக்கும் கிடைக்காத 40 கடுங்காவல் சிறை தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டது. பிறகு 6 குறைக்கப்பட்டது. மாணவர்களே, சற்று சிந்தியுங்கள். சட்ட நீதிபதி பிந்திய அச்சத்துடன் சிதம்பர பிள்ளையின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பின உயிர் பெற்றியலும் புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 விடுதலை பெறும் என்று எழுதி தண்டனை விதித்தார். கோவையில் அவர் செக்களித்த காட்சியை கண்ட அவர் மனைவி மீனாட்சி கதறி அழும்போது வஉசி அவர்கள் உரத்த குரலில், மீனாட்சி அழாதே, உன் கணவன் செக்களித்தான் என்றா நினைக்கிறாய்? இல்லை இல்லை, பாரத மாதா தாயின் விடுதலை தேரை முதன்முதலில் உன் கணவன் தான் இழுத்தான் என்று பெருமை கொள் மீனாட்சி என்றார். மேலும் மேலோர்கள் வெஞ்சரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கிடில் நோவதும் காண்கிலையோ என்று வஉசியின் உற்ற நண்பர் பாரதியார் மனம் உந்து பாடினார். அந்த சுரை கோட்டத்திலும் மெய்யரம் மெய்யறிவு சிவஞான பேதம் போன்ற நூல்களை எழுதி அறக்கோட்டமாக மாற்றினார். தன் சிறையில் இருந்து விடுதலை பெற்ற பிறகு தனது வழக்கறிஞர் பதவியை மீட்டு தந்த ஆங்கிலேய நீதிபதி பின் வாலேசு நினைவாக தனது மகன் பெயரை வாலேஸ்வரன் என்று மாற்றி நன்றியுரிமையை வெளிப்படுத்தினார். சான்றோர்களே, தலைமுறையாக வழக்கறிஞராக வாழ்ந்த குடும்பத்தில் விடுதலை தாகத்திற்காக பிறந்து சட்ட உரிமை இழந்து பெரம்பொருளிலும் சிந்தாந்திரி பேட்டையிலும் மளிகை கடை வைத்து முயன்று மண்ணெண்ணெய் கடை வைத்து முயன்று வறுமை என்ற பள்ளத்தில் விழுந்ததாக வரலாறு கூறியது. இறுதியாக என் சமுதாய இல
கேட்பதும் நன்மை தரும். வாஉசியின் வரலாற்றை கேட்டு தமிழ் பண்புகளை கற்போமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.